ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் உமன் கிரிக்கெட் பேசுவோமா? எஸ், வேர்ல்ட் கப் நடக்குதுல்ல சவுத் ஆப்ரிக்காவில், வேர்ல்ட் கப்பு, சீனியர் உமன் வேர்ல்ட் கப், அண்டர் 19 வேர்ல்ட் கப் இந்தியா ஜெயிச்சாங்க. ஷஃபாலி வர்மா ஞாபகம் நினைக்கிறேன், டீனேஜ் சென்சேஷன். அந்த டீமில் இருந்து ஷஃபாலி வர்மாவும் ரிச்சா கோஷ் விக்கெட் கீப்பர் ரெண்டு பேரும் மட்டும் தான் அந்த சீனியர் டீமில் இருக்காங்க. ஸோ அவங்க இருக்காங்க இந்த டீமில். இந்தியா 1/7 விக்கெட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டாஸ் பாகிஸ்தான் தான் ஜெயிச்சாங்க. வில் டேக் ஃபீல்டிங் பேட்டிங்ட்டாங்க. 149/4 தான் அடிக்க முடிஞ்சது. இந்தியா கம்ஃபர்டபிளி சேஸ் பண்ணிட்டாங்க. 151/3 19 ஓவர்ஸில். இவ்வளோக்கும் ஸ்மிதி மந்தனா நேற்று விளையாடலை. இன்ஸ்பைட் ஆஃப் தட் கொஞ்சம் பேட்டிங் வீக் மாதிரி தான் தெரியுது. பட் ஜெமைமா ரோட்ரிக்ஸ் ஷீ டுக் த கேம் அவே ஃப்ரம் பாகிஸ்தான். எனிவே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த குரூப்பை பற்றி சொல்லிடுறேன். ரெண்டு குரூப்பாக இருக்குது இதில், இந்தியா பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து அயர்லாண்ட் ஒரு குரூப், இன்னொன்று குரூப்பில் ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் அண்ட் நியூசிலாண்ட். டாப் 2 வில் பிளே செமிஃபைனல் அகேன்ஸ்ட் ஈச் அதர். ஸோ இதுதான் ஃபார்மேட்டு. நேற்று வந்து 53/38 ஜெமைமா ரோட்ரிக்ஸ் அடித்ததுனால அவங்களுக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச். டாஸ் ஜெயிச்சாங்க. பட் 10 ரன் தான் ஓப்பனிங், 10 ரன்ல ஓப்பனிங் அவுட் ஆகிடுச்சு. செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 32 ரன்ஸ், முனீபா அலியும் பிஸ்மா மாரூப். பிஸ்மா மாரூப் தான் அவங்களோட கேப்டன், லெஃப்ட் ஹேண்டர், வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் அவங்க பாகிஸ்தானுக்கு. அண்ட் ஷீ ஸ்கோர் 68, 68 அப்போ 55 பால் 7 ஃபோர்ஸ். அண்ட் ஐஷா அப்படின்னு ஒரு புது பிளேயர் வந்திருக்காங்க, 18 இயர்ஸ் தான் ஆகுது. அவங்க 43/25 பால்ஸ், பவர்ஃபுல் ஹீட்டிங் பார்த்தா இன்ஸாமுல்லாக்க மாதிரி இருக்காங்க அவங்க. ஃப்ரம் த பிச் ஷீ இஸ் லாஃப்டிங், எக்ஸ்ட்ரா கவர் ஆகட்டும், லாங் ஆஃபில் அடிக்கிறது ஆகட்டும், ஷோர் சம் இன்டென்ட். அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இன்டென்ட் வந்து எக்ஸப்ஷனல் டேலண்ட் அந்த ஐஷா நசீம்ங்கிறவங்க. ஏன்னா ஒரு 81 மீட்டர் 6, வெரி நெக்ஸ்ட் பால் 4 ஒன் பவுன்ஸில் ஷீ ரியலி பிளேட் வெல். அதனால் ஸ்கோர் ரெஸ்பெக்டபுளாக போச்சு 149 வரைக்கும். லாஸ்ட் 5 ஓவரில் 58 ரன் அடிச்சிட்டாங்க, ஸ்பெஷலி இந்த ஐஷாவோட ஹீட்டிங்னால. அண்ட் இந்த ஐஷா பார்த்திங்கன்னா அண்டர் 19 விளையாட வைக்கல பாகிஸ்தான். ஆமாம், அவங்க அங்கே ஷீ வாஸ் செலக்டட் ஒன்லி ஃபார் சீனியர் கிரிக்கெட். பட் ஷீ இஸ் வெரி குட். அவங்க பேசிக்கலி அவங்க ஒரு ஓப்பனர் பாகிஸ்தானில் டொமஸ்டிக் மேட்சில், அதெல்லாம் அவங்க ஓப்பனிங் தான் பண்ணுவாங்க. நேற்று நம்பர் 4-5 வந்தாங்க. ஷீ ரியலி பிளேட் வெல், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 172. ஒமேமா சொஹேல் இருக்காங்க, ஒரு நல்ல பேட்ஸ்மேன் கம் லெக் ஸ்பின். அவங்களையும் எடுக்கலன்னு தெரில, ட்ரா பண்ணிட்டாங்க. அலியா ரியாஸ் எடுத்தாங்க. அவங்க ஷீ இஸ் நாட் போலிங், அவங்க போலிங் போனோம்னா அவங்களுக்கு இடமே இல்லை. ஆல்ரவுண்டர் நம்பர் 7 அவங்களுக்கு பதில் ஒமேமா சொஹேல் தான் ஃப்ரண்ட் லைன் பேட்டிங் வேறு பண்ணுவாங்க, யூஸ்ஃபுல் போலிங் வேறு பண்ணுவாங்க. அதே மாதிரி டியூபா ஹசன் ஒரு லெக் ஸ்பின் இருக்காங்க, அவங்களே அவங்க விளையாட வைக்கல. என்ன செலெக்ஷன் பாலிசியோ தெரியல. பட் எனிவே, ஹையஸ்ட் T20 ஸ்கோர் அகேன்ஸ்ட் இந்தியா அவங்களுக்கு பாகிஸ்தான். இதுதான் ஹையஸ்ட் T20. அண்ட் அண்டர் 19 சாம்பியன் வர இந்தியா அவுட் ஸ்டாண்டிங் ஃபீல்டிங் இருந்தது. யங் சைட் பட் 2 ட்ராப் கேட்ச் ஆச்சு, ஹீட் ஆஃப் த மோமெண்ட். ஒரு ஸ்டம்பிங் வேறு மிஸ் ஆச்சு. ஸோ ஸ்மிதி மந்தானா இல்லாதப்போ சேஸ் எப்படி இருக்கும்போது தான் அது ரியலி பிளேட் வெல். சேஸை பார்ப்போம். 51/3 கம்ஃபர்டபுள் விக்ட்ரி. ஓப்பனிங்கை 38/5.3 ஓவர்ஸில் ஷஃபாலி வர்மா அப்படி தான். டமால் டிமில் அடிக்கிறவங்க கூட யாஸ்திகா பாட்டி, அவங்க 17 ரன் எடுத்தாங்க, அவுட் ஆகிட்டாங்க. ஷஃபாலி வர்மா 33/25 பால்ஸ், 4 ஃபோர் 732, வெரி குட் பிளேயர், பவர் பிளேயர். 43/1, அப்புறம் 38/1. குட்டி குட்டி பார்ட்னர்ஷிப், 150 சேஸ் பண்ணும்போது குட்டி குட்டி பார்ட்னர்ஷிப் போதும். செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் அவட்டோ ஒரு 27 ரன், 65/2. தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் 28. ஃபோர்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் தான் மெயின் அன்பீட்டன், 58 ரன்ஸ் ஆஃப் 33 பால்ஸ், 33 பால் 58 ரன் அடித்தாங்க. மெயின் காரணம் அதுக்கு ரிச்சா கோஷ் விக்கெட் கீப்பர், 20 ஆஃப் 31 ரன்ஸ் ஆஃப் 20 பால்ஸ், 5 ஃபோர் 155 ஸ்ட்ரைக் ரேட்டில். ஷஃபாலி வர்மா அவுட் ஆனால் ஜெமைமா ரோட்ரிக்ஸ் தான் 1 டவுன் வந்தாங்க. ஷீ டுக் கேர் ஆஃப் தி இன்னிங்ஸ் வெரி வெல், ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் ஆகட்டும், ஸ்மார்ட் திங்கிங், லூஸ் பால் வரும்போது பனிஷ் பண்ணுறது, ஆஃப் சைடு கட் பண்ணுறது, லெக் சைடில் கட் பண்ணுறது ஆகட்டும். இன்னொரு லைக் சீனியர் பிளேயர், ஷீ பிளேயர், ஷீ இஸ் அ சீனியர் பிளேயர், ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ஸ்மிதி மந்தானா, ஹர்மன் பிரீத், தீப்தி சர்மாக்கு அப்புறம் சீனியர் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெமைமா ரோட்ரிக்ஸ் தான். 53 ஆஃப் 38 பால்ஸ், 8 ஃபோர் 139 ஸ்ட்ரைக் ரேட்டில், காம் அண்ட் கம்போஸ்டாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பேட்டிங். ஹர்மன் பிரீத் கூட சீக்கிரம் அவுட் ஆகிட்டாங்க. கேப்டன் தான் 16 12 பாலில் 2 ஃபோர் அடித்தாங்க. ஷீ காட் அவுட். ரீச்சா கோஷ் தான் நாட் அவுட்டாக இருந்தாங்க. வெரி நைஸ். இந்தியா லாஸ்ட்டு 5 ஓவரில் கிட்டத்தட்ட 47 வேணும், 4 ஓவரில் 48 அடிச்சிட்டாங்க. 16th ஓவர் மட்டும்தான் 6 ரன், 17th ஓவரில் 13, 18th ஓவரில் 14, 19th ஓவரில் 15 ரன்ஸ். இன்னும் பாகிஸ்தான் லாஸ்ட் 5 ஓவரில் 58 அடித்தாங்க, இவங்க 4 ஓவரில் 48. இது வந்த மேட்ச். இவங்ககிட்ட நிறையா பிளேயர்ஸ் இருந்தாங்க போலர்ஸு, பட் நோபடி கிளிக்டு. ஸ்பெஷலி ஃபாஸ்ட் போலர்லாம் அவ்வளோ எடுபடலாங்க. ஸ்பின்னருக்கு தான் போல்டு ரியலி வெல். ஃபாத்திமா சனா அவங்க தான் ஃபாஸ்ட் போலர், 0/42. இவங்க ரெண்டு ஃபாஸ்ட் போலருமே சேர்ந்து 75 ரன் கொடுத்துட்டாங்க. ஐமான் அன்வர் 0/33 அண்ட் ஃபாத்திமா சனா 0/4, ரெண்டு பேருமே ரைட் ஆம் ஃபாஸ்ட் போலர்ஸ், ரெண்டு பேரும் சேர்ந்து 75 ரன் கொடுத்தாங்க. ஸ்பின்னர் போல்ட் வெல், நாஷ்ராஜ் சந்து லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர், ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க. ஷீ ரியலி போல்ட் வெல், பட் அவ்வளோ ஒன்றும் வெரைட்டி இல்லை இந்த மாதிரி தெரியல. ஏன்னா இன்னொன்று சாதியா இக்பால், அவங்க ஒரு விக்கெட் எடுத்தாங்க, அவங்களும் ஒரு லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின்னர் தான். ஸோ இவங்க தான் போலிங் பட்டங்க பற்றி. நிதார் டார் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், பிக் பேஷு, 100 கிரிக்கெட்டு, கவுண்டி எல்லா இடத்துலையும் விளையாடுவாங்க. நிதார் டார்
ஆல்ரவுண்டர் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. சனா மெரினா ஏற்கனவே ஒருத்தங்க இருந்து அங்கே கேப்டன், அவங்க ரிட்டையர் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இதாக டார் ஷி வாஸ் ஹேமட், பேட்டிங் அப்போ டக்கில் அவுட் ஆகிட்டாங்க. போலிங்கில் 4 ஓவர் 36 ரன் நோ விக்கெட்டு, ஜெமிமா சென்சிபிளி அவங்க விளையாண்டாங்க அவங்கள. தட் இஸ் த ரீசன் போலிங் போடுறது. நம்மளோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் போலிங் போடும்போது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ராதா யாதவ் நமக்கு 2 for 21, அவங்க லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ராஜேஸ்வரி கைட்வாட் அவங்க லெஃப்ட் ஆர்ம் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பட் விக்கெட் கிடைக்கல. தீப்தி சர்மா அவங்களுக்கு ஒரு விக்கெட் கிடச்சது, ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் அவங்க. ஷஃபாலி வர்மா நல்ல ஒரு ஓவர் போட்டாங்க. பூஜா வஸ்ராக்கர் ரைட் ஆர்ம் பாஸ் பவுலர் அவங்களுக்கு ஒரு விக்கெட்டு. ரேணுகா சிங்குக்கும் விக்கெட் கிடைக்கல. 4 விக்கெட் தான் மொத்தமே அவங்களுக்கு உழுந்தது. ஸோ மொத்தத்தில் கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ், திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு பீட் அ பிக் டீம். பாகிஸ்தான் ஆர்ச் ரைவல்ஸ், க்ரௌட் ஓரளவுக்கு சுமாராக இருந்தாங்க. கேப்டன் நியூலேண்டில் தான் நடந்தது, அது மலை மேலே இருக்கும் அந்த கிரவுண்டு, இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், மவுண்டன் ஹில்லில். அண்ட் வெல் பிளேட் கேர்ள்ஸ் ரைட், இன்னும் லாங் வே டு கோ, யூ ஹவ் டு பிளே வெஸ்ட் இண்டீஸ் வர புதன்கிழமை, வெஸ்ட் இண்டீஸ் கூட, அப்புறம் இங்கிலாந்து, தென் அப்புறம் அயர்லாந்து, அப்புறம் செமி ஃபைனல், அது போக போக பார்ப்போம். இதான் மொத்தம் நடந்தது. நீங்கள் பார்த்தீங்களா மேட்ச்சு என்ன நினைக்கிறேன் பற்றி கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். இன்னும் வெளியே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.